வெல்கம் டு கோவைமேட்ஸ். கோவைமேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கிச்சன் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அது கூட நம்ம சிங்கிங் வீடியோவும் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே என்ன ப்ராசஸ்னா, வண்டி ஓட்டி ஆட்டோமொபைல் செக்டர் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும்னா நம்ம இனிஷியலி ஒரு ஆசை இருந்தது. பட் கொரோனா திருநாள் அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, இப்போ அதுக்குள்ள டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஸோ இனிஷியலி நாங்கள் சில வீடியோஸ் நாங்கள் போடுறோம் கார் ரிலேட்டடாக, பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கார் பற்றி இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஏன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஆட்டோமொபைல் செக்டர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி இருக்கனால சில பேருக்கு அது சிம்பிளாக தான் போடுவோம். பட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனிலிருந்து ஃபிகோ ஆஸ்பியர் வண்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபிகோ ஆஸ்பியர் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 2015 வந்து அது லான்ச் ஆச்சு. ஃபிகோங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா 2010 ஓவரால் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வண்டியும் வந்து ஃபிகோலேருந்து அவங்களுக்கு ஃபோர்ட்ல நல்ல கிளிக் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபியஸ்டா வந்துங்க, ஃபியஸ்டாக்கு அப்புறம் வந்து ஃபிகோ வந்தது, ஃபிகோவும் நல்லா கிளிக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ஒரு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு மூணு விஷயங்களில் வந்து அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது அவங்க வண்டி கொஞ்சம் சில விஷயங்கள் லேகிங்காக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா பழைய ஃபிகோக்கும் நிறைய அப்டேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ பெஞ்ச் மார்க்னு பார்த்தீங்கன்னா இந்தியனோட மென்டாலிட்டி எதை வச்சுருந்தா எப்போவுமே டிசையர் வச்சு தான் வந்து பெஞ்ச் மார்க் பண்ணுவாங்க செடான் டைப் ஆஃப் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்தியன்ஸோட தாட் வந்து பேசிக்லி வந்து மூணு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்று வந்து காரோட மெயின்டெனன்ஸு, அதை விட முக்கியமானது வந்து மைலேஜு. ஸோ மைலேஜ் எவ்வளோ கிடைக்குங்கிறது தான் கேட்பாங்களே ஒழிய கார் சேஃபாக இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்டு வந்து யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட், எல்லா கான்டினென்ட்ஸ்லுமே அது கிடைக்கும். ஸோ ஃபார்டோட ஆஸ்பெக்ட் என்னவாக இருந்ததுன்னா எப்போவுமே ஒரு வண்டி கொடுத்தோம்னா அது வந்து சேஃபாக இருக்கணுங்கிறது தான். ஸோ அவங்க ஆரம்பித்தது தான் வந்து இந்தியாவில் ஒரு பெஞ்ச்மா இருக்குது. அதாவது எல்லா வெர்ஷன்லேயுமே வந்து அதாவது பேசிக் லெவல் வேரியன்ட்லேருந்து ஆரம்பித்து ஹையர் அண்ட் வேரியன்ட் வரைக்கும் ஏர் பேக் வந்து கம்பல்சரி வச்சதே வந்து ஃபார்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபார்ட் வெஹிக்கிளில் பொறுத்த வரைக்கும் ஃபிகோ கொண்டு வரும்போது ஸோ அதுலேருந்தே அவங்க பேசிக் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ 2015 லான்ச் ஆன எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா பேஸ் வேரியன்ட்லேருந்து ஆரம்பித்து டாப் வேரியன்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஏர் பேக் வந்து காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்டரி ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து 1.5 TDCI ஒரு இன்ஜின் வந்து அவங்க இனிஷியலாக அந்த வண்டியில் கொண்டு வந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 BHP ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இதை வந்து மற்ற பிராண்டில் கம்பேர் பண்ணும்போது இனிஷியலாக வந்து மாருதியில் டிசைர் கம்பேர் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஹோண்டாவில் அமேஸ் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து பவர்ஃபுல்லான பெப்பியான இன்ஜின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து நல்லா ஸ்மூத்தாக ரைஸ் ஆகும். வண்டியை பொறுத்த வரைக்கும் 100 பவர் வந்து வண்டி வந்து இருக்கிறனால வண்டியோட வெயிட்டு ரொம்ப கம்மி தாங்க. 1000 கிலோ தான் இருக்குது, 1050 கிலோ தான் வண்டியோட வெயிட்டு பொறுத்த வரைக்கும். ஸோ பேசிக்கலி ஒரு டிரைவிங்க்கு ஒரு ஸ்மூத்னஸான டிரைவிங்க்கு அதுவும் சிட்டிக்குள்ளே ஒரு பெப்பியாக ஓட்டணுன்னா இது வந்து ஃபிகோ ஆஸ்பியருங்கிறது வந்து ஒரு சூப்பரான மாடலுங்க. மொத்தம் 3 இன்ஜினில் வந்ததுங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று இருந்துங்க, அது வந்து ஒரு அண்டர் பவர் இன்ஜின் தான். ஸோ அதை கவர் அதை வந்து நம்ம பேசிக் வேரியண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் அதை வந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டரில் ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் டூ ட்ரைவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ இப்போ நிறையா பேத்துக்கு என்ன பிரச்சனை வரும்னா பெட்ரோல் வண்டியாக டீசல் வண்டியாங்கிற டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டுமே ஈக்குவலான ப்ரைஸிங்கில் ஃபியூயல் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்துருச்சு. பட் அவங்கது இந்த 3 வருஷன்லேயும் வந்து இந்த வண்டி நம்ம எது நல்லா வண்டின்னு பார்த்தோம்னா 1.5 TDCI இன்ஜின் தான். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டியும் 1.5 TDCI இன்ஜின் பற்றி நான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்துருக்குற வண்டி தான் வந்து ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் TDCI 1.5 இன்ஜின் லிட்டர் இன்ஜின் கூடிய வண்டி தான் பார்த்துட்டு இருக்கோம்.
இதோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் ஆஸ்டன் மார்டின் சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனியோட ஃப்ரண்ட் கிரில் போர்ஷன் தான் வந்து இவங்க அதே மாதிரி தான் ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. பட் இந்த வண்டிக்கு அது நல்லா தான் இருக்குது. செகண்டரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு உண்டான லைட்ஸ் பார்க்கலாம். லைட்ஸ் எல்லாமே ஹலஜன் லைட் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லா வேரியன்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் லேம்ப் அடிஷ்னலி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் பேசிக்லி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்ல வந்து ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே கொஞ்சம் குரோம் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பைப் வாஷர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடாகவே இந்த இடத்துல வந்துடும். பட் இந்த பொறுத்த வரைக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் பார்த்துருக்கோம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4 மீட்டர் சைடாங்க. ஸோ அதனால் வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் ட்ராவல் ஃபார் 4 to 5 people. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் சைட் டிசைன் நான் எப்படி சொல்லுவேன்னா, இது வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்குறத விட சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது வண்டி வந்து ஒரு லுக் வந்து தனியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க, அதோட டயர் சைஸ் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க. இந்த டயர் பார்த்திங்கன்னா 14-inch டயர் யூஸ் பண்ணுறாங்க. 175mm வித் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 டயருமே சிமிலர் சைஸு. நீங்கள் டைட்டானியம் மாடல் போயிட்டீங்கன்னா இதை விட வந்து உங்களுக்கு 15-inch கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அலாய் வீல்ஸ் வந்துருக்கும். இது வந்து மிட் வேரியன்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து 14-inch கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து 173mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. இது கம்பேர் டு டிசையர் அமேஸ் இதெல்லாம் விட ஒரு 7 to 8 inches வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 173mm. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பேக் ப்ரொஃபைல் பார்க்குறோம். பேக் ப்ரொஃபைல் வந்து நீட்டாக ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதோட சைட் லைட் இன்னைக்கு பேக் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ ஃபீல் ஆஃப் பழைய ஃபியட்ஸியனாக இருக்கும். ஸோ அந்த வண்டியோட ஃபீல் தான் அது வந்து பேசிக்கலி கொடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பட் எல்லாமே இன்டிகேட்டடாக இருக்குது, பேக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோம் வந்து இட் ஆக்ஸ் அது இந்த க்ரோம் ஃபினிஷ் கொடுக்கறதுனால வந்து இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக லுக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எல்லா ஒரு ஃபீச்சரான அடிஷ்னல் ஃபீச்சர் என்னன்னா, நம்ம கீ வச்சே வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கீ வந்து நம்ம 2 times ப்ரெஸ் பண்ணுறோம், பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது, டெடான் டைப் கம்பேர் பண்ணும்போது இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான் சொல்லுவேன். 359 liters தான் இதோட பூட் ஸ்பேஸு. பட் ஏர்போர்ட் ட்ராவல் இதுக்கு தான் 2 suitcases. ஸோ பெரிய லக்கேஜஸ் வைக்கவும் இதனால் முடியும். ஸோ 359 வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் கிடையாதுன்னு தான். பட் யூஸபிள் ஸ்பேஸ் தான் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெப்னி எங்கே இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம அதோட ஸ்டெப்னி டயர் வந்து பார்க்கலாம். ஸ்டெப்னி டயர் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ், அதாவது 14-inch தான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டெப்னிக்கு உண்டான கிளாடிங் பார்த்திங்கன்னா டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம் இப்போ, செகண்ட் லேயரு. ஸோ இன்சுலேஷன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே பெரிய ட்ராபேக்னு சொன்னோம்னா, உண்டான கிளாடிங் எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஓப்பனாக கொடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ காஸ்ட் கட்டிங் இடத்துல அவசியமாங்கிறது தெரியல. பட் இந்த வண்டி வந்து இங்கே இப்போதான் எதுவும் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா டூ. இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டேரிங் நான் சொல்கிறேன். ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபிகோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டர்ன்ஸ் அண்ட் இது வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸ்பெசிஃபிக்லி பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேரிங்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாடலில் வந்து மிட் வேரியன்னால இதில் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேரிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது சில பேச்சுக்கூட சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ஸ்டேரிங் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது நான் காமிக்கிறேன். இங்கே லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிவரை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா கீழே இறங்கிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேரிங் வந்து 2 positions நம்ம செட் பண்ண முடியும். அதாவது ஒன்று லோ பொசிஷன் வந்து, நான் அந்த பொசிஷன் வந்து நான் எப்போ செட் பண்ணுவேன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே கைண்ட் ஆஃப் ட்ரைவிங்க்கு வந்து எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் அதிகமாக கிட்டே இருக்கிறத எதுவும் பார்க்க முடியாது வேண்டாம். ஸோ எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸில் தான் வெஹிக்கிள்ஸ் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டேரிங் செட்டப் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டேரிங் இருந்தால் இது வந்து இந்த ப்ரிஃபரபுள் ஸ்டேரிங். ஸோ இந்த ஸ்டேரிங் இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ரொம்ப வண்டிக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து முன்னாடி என்ன போயிட்டுருக்க வண்டிங்கிறது, அதில் ஸ்பேஸு கேப்பு அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் பொசிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இங்கே புஷ் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் லேம்ப் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு டயல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான இதாக இருக்கும். ஸோ ஃபுல் பீம் இது எல்லாமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. செகண்ட்ரி வந்து இதில் அட்ஜஸ்டபிளும் பண்ண முடியும். அதாவது ரோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைட்டோட ஆங்கிள் கொஞ்சம் மாற்ற முடியும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா பல்ப் மட்டும் லைட்டாக மூவ் ஆகும் மேலே பொசிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ரிஃபரபுளோ அந்த 1, 2, 3, 4 செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரி, நம்ம உள்ளே இருக்கோன்ட்ருக்கோம், பூட் ஓப்பன் பண்ணோன்னா எதை ப்ரெஸ் பண்ணோன்னா இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது பூட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது தவிர நம்ம அடிஷ்னலாக நம்ம அந்த ஃபீச்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது கீழே 2 டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணாவும் பூட் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூயல் லிவர் வந்து இந்த வண்டியில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் போட்டுனீங்கன்னா ஃபியூயல் ஹெல்ப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிகோ வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு கஸ்டமைஸாக இருக்குங்கிறது, இத்தனை வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைட் டிரைவிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து ஸ்டீரிங் கவுண்ட் வந்து இங்கே மாற்றிருந்தாங்க. பட் இனிஷியலி பீரியட் ஆஃப் டைமில் வந்து என்ன நடந்ததுன்னா, அதாவது யூஸ்வலாக நம்ம ஊர் வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து ரைட் கொடுத்துருப்பாங்க, வைப்பர் வந்து லெஃப்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இனிஷியல் காலத்தில், அதாவது முன்னாடி வந்த காலத்தில் எல்லாமே என்ன ஆகுன்னா யூரோப்பியன் வண்டிஸ் எல்லாமே இந்த ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ட்ராபேக்காக பார்த்தாங்க நம்ம இந்தியன் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா ரெண்டுமே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்தியன்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ரைட் சைடும் வைப்பர் வந்து லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒன்று சேஞ்சஸ் மட்டும் என்னென்னா, அதாவது இங்கே வந்து லைட்டிங், அதாவது ஃப்ரண்ட் லேம்ப் வந்து லைட்டிங் வந்து இங்கே தான் இருந்தது. பட் அது வந்து இங்கே வண்டியில் எடுத்து கொடுக்காம தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டிஜிட்டல் மீட்டர் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மொத்தமாகவே 11,873 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இதில் வந்து ட்ரிப்னு ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட ஆவரேஜ் ஃபில் எவ்வளோ வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ட்ரிப் மீட்டர் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் எல்லா வண்டியும் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபியூயல் இருக்குது, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி. ஸோ அதை வந்து ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க. மெயினாக வந்து இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, யாருமே அதை வந்து பிளைண்டாக பிலீவ் பண்ணாதீங்க. இது வந்து இட் வேரிஸ், ஓகேவா? இது வந்து சிஸ்டம் தான் கேல்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி யாருமே வண்டி ஓட்டாதீங்க தான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி, அதாவது நம்ம ஓவரால் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ டீசல் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுது. ஸோ ஒவ்வொரு லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது வந்து அதுவே வந்து கேல்குலேட் பண்ணுது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் லாங் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால் இதோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 19.1 கிலோமீட்டர். ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 19-20 இருக்கும். மெயினாக எல்லாத்துக்குமே சரி இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குங்கிறது தான் எல்லாத்தோடக்குண்டான கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் டீசல்லையும் இருக்கும் பெட்ரோல்லையும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். டீசல் வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25-26 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 15-18 வரைக்கும் கிடைக்கும். ஏன் 15-18 அப்படிங்கிறது சொல்லணும்னா, பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் கெப்பாசிட்டி ஃபியூல் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு டீசல் பொறுத்த வரைக்கும். ஸோ சிட்டி டிரைவிங் ஆர் ஹைவே டிரைவிங் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வேரி ஆகும். இப்போ நீங்கள் சிட்டி டிரைவிங் இருந்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து உங்களுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் கிடைக்கும். அதே டீசல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 17-18 கிலோமீட்டர் கிடைக்கும். ஹைவேயில் போகும்போது நம்ம வந்து அதிகமாக கீஸ் சேஞ்ச் வந்து பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே டாப் கீட்ல தான் வந்து ஓட்டுவோம். ஸோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் வேரியன் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னா ஒரு 25-26 கிடைக்கும் ஹைவே பொறுத்த வரைக்கும். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது 18 வந்து கிடைக்குது. வண்டியோட முன்னாடி டேஷ்போர்டு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கன்சோல் எப்படி கொடுத்துருக்காங்கிறது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை தான் புதுசாக மாற்றலை, எல்லாம் வண்டியிலே இருக்கக்கூடிய இன்பில் செட் தான் வந்து அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ரேடியோ ஆப்ஷன் இருக்குங்க. மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி டிரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி டிரைவ் எங்கடா கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாதீங்க, இங்கே இருக்குது. ஸோ ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸை போட்டுக்கக்கூடிய இது பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மொபைலை வந்து டேரெக்டாக 3.5 mm ஜாக் ரூம் வச்சுருந்ததுன்னா அந்த 3.5 mm ஜாக் யூஸ் பண்ணி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பென் டிரைவ் வந்து உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம். செகண்ட்ரி வந்து எல்லாருமே யோசிப்பீங்க ஏன் இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுத்துருக்காங்கிறது. இந்த ஷேப் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து லாங் ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம கூகுள் மேப்ஸோட அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரியான செட்டப் இருக்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த வண்டியோட ஏசி யூனிட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஏசி டெல்ஸ் தான், 1, 2, 3, 4 ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளோவர் வந்து இன்னர் ப்ளோவர் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடுக்கும் இந்த மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இருக்கும் தெரியுமா சொல்கிறேன். இந்த மோடு கொடுக்கும்போது வந்து அவுட் சைடு வெறும் ஏசி மட்டும் ஆனில் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா வெளிலேருந்து காற்று மட்டும் எடுத்து உள்ளே வந்து கூல் பண்ணி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ப்யூரான ஏர் தான். அது வெளியில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஏர் இருக்கோ அது வந்து அப்படியே உள்ளே எடுக்கும், உள்ளே சக் பண்ணி எடுத்து அந்த ஏரை வந்து கூல் பண்ணி அந்த யூனிட் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்டர் யூனிட் மூலமாக உள்ளே வருது. இந்த மாதிரி அவுட்டர் யூனிட் மூலமாக வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீட். ஃபேன் ஸ்பீட் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ளோயர் வந்து பின்னாடி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஆக்ட் ஆகிறதுனால இன்னும் காற்றை வந்து ஸ்பீடாக வந்து வெளில த்ரோ பண்ணும். ஸோ இந்த மோடு பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா இது வந்து இந்த மோடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற ஏரியா தான் ரீசைக்கிள் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூலிங் ஒரு பாயிண்ட் வந்து ஆயிடுச்சுன்னா ஃபாஸ்ட் கூலிங் ஆகும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏசி மோட் வச்சுருக்கோம், செட் பண்ணி டூல் செட் பண்ணிவிட்டு ஃப்ளோ பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி சூப்பராக இருக்கும். யூரோப்பியன் மேனுஃபேக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுப்பாங்கன்னா ஏர் கண்டிஷன் யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர் கண்டிஷன் யூனிட்னு சொல்லலாம். அதாவது போன்ஸ் வரைக்குமே கூலிங் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரைவிங்காக இருந்தீங்கன்னா. ஸோ செகண்டரி பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஏசி பற்றியுமே நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எப்படி ஏசி யூஸ் பண்ணுறதுங்கிறது ப்ளஸ் அதில் என்னென்ன செட்டப் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் டீட்டெயிலாக நம்ம சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். சரி, செகண்டரி பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம டேஷ்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வண்டியில் கொடுத்துருக்கிற டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசஸாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாமே ஃபிட்னாகவும் முடிஞ்ச சைஸில் தான் இருக்குது. பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்க்க போகிறோம். பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்து 4 ரோருமே பவர் விண்டோவில் வந்துருக்கு. ஸோ எல்லா வண்டியிலையுமே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரைவருக்கு ரொம்ப டைம் எடுத்து இறக்க வேண்டாம், சிங்கிள் ப்ளஸ் பண்ணிங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக இறங்கும். சிங்கிள் அப் கொடுத்தீங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ஏறிடும். மற்ற வண்டியை மற்ற டோரெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இறங்கவும் ஏறும். இதுதான் பவர் விண்டோ பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டோருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியில் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து நிறையா ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி பார்த்தனால ஒரு 20 பாயிண்ட் ஸ்டோரேஜ் யூனிட்டே அவங்க அடிஷ்னலாக இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 பாட்டில் வந்து அதில் வைக்க முடியும். அடிஷ்னலி வந்து டோரை வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு 2 பாட்டில் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட கீர் ஹேண்டில் வந்து எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 5-speed கீர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான இந்தியன் மேக்ஸில் எல்லாமே இந்த கைண்ட் ஆஃப் கீர் டிரைவ் மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ரேஸ் போடா வேர்ல்ஸ் வேகன் ஆனால் டொயேட்டா சில வேரியண்ட்டில் மட்டும் ரிவர்ஸ் கீர் வந்து பின்னாடி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் கீர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மல் யூஸ்வல் டிஃபால்ட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கிளட்ச் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. இந்த கிளட்ச்சு பிரேக்கு கீரு ஸோ இந்த அலைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்பேஸ் கொடுத்து தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கால் நம்ம இங்கே வைக்கிறோனாவும் அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து அவங்க ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பொறுத்த வரைக்கும் கிளச் என்ன சொல்லணும்னா கிளச் வந்து ரொம்ப சாஃப்டான கிளச் தான் வண்டி கொடுத்துருக்காங்க. ஓட்டும்போது நமக்கு எந்த பெயினுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் கீ தொடரில் பொறுத்த வரைக்கும் வண்டி மூவ் பண்ணும்போது இது வந்து நமக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் அந்த வண்டி கொடுக்கல. நெக்ஸ்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலில் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஓட்டலாம் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மூத்னஸ் ஆஃப் இன்ஜின் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் ரைஸ் பண்ணும்போது சொல்லணும் வண்டி அப்படி ஸ்மூத்தாக தான் ரைஸ் ஆகுது வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு டீசல் வண்டி ஓட்டின மாதிரி ஒரு லேங்கே நமக்கு கிடைக்கல. ஸோ வண்டி வந்து நல்லா இன்ஜின் பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த சீசனுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா தனியாக வந்து ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஹேண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் அடிஷ்னல் ஸ்பேசஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தனியாக நம்ம கீ ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த வண்டியோட பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகோ ஆஸ்பியரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம்.
எங்கள் முன்னாடி இருக்கிற பார்த்தோன்னா டிரைவர் சீட் வந்து ரொம்ப முன்னாடி போர்ஷனுக்கு வந்து ரொம்ப தள்ளி, அதாவது இருக்கிறதுலே வந்து ரொம்ப முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம தள்ளி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னோடய நீ ரூம் பாருங்கள், நல்லா கம்ஃபர்டபுளாகவே என்னால் உட்கார முடியும். விஷயம் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த காரோட அண்டர் டயர் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். இந்த காரோட அண்டர் டயர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக உட்கார முடியும், நல்லா சப்போர்ட் இருக்குது. நிறைய வண்டியில் வந்து அந்த அண்டர் டயர் சப்போர்ட்டே வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் லாங் ஜேர்னி எல்லாம் போகும்போது உங்களால் கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியாது. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் உட்காந்தாவும் ஹைட் பார்ப்பாங்க, சரிங்களா? ஸோ எங்கள் ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டான ஹெட் ரூமே இருக்குது. ஈவன் 6 inches இருக்கக்கூடிய ஹைட்டில் யாராவது இருந்தாங்க கூட அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். செகண்ட்ரி வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம அதிகமாக என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட், அதாவது ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்காங்கிறது நம்ம மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக வைக்கும். ஸோ ஹேண்ட் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டோரில் வரது வந்து டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மிட் சீரியட்டில். ஸோ இப்படி வந்து ஒரு பர்சன் உட்காரும்போது வந்து இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபார்டு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா பழைய ஃபிகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் பின்னாடி உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். பட் புது ஃபிகோ ஆஸ்பியர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து வித் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு 3 பேர் வந்து பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ 2 பேர் உட்காரும்போது வந்து இதோட சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் நம்ம உள்ளே போட்டோன்னா ரொம்ப டீசென்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து உள்ளே வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். செகண்டரி பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஒரு பர்சன் உட்காந்துருந்தா அதில் என்ன ட்ராபேக்ங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மிடில் பர்சன் வந்து உட்காரும்போது என்ன ஆகும் பிரச்சனைனா மிடில் வந்து ஃப்ளாட்டாக அவங்க சர்ஃபேஸ் வந்து கொடுக்கல, அது தனியாக வந்து ஒரு ஷேப் மாதிரி எலிவேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா பர்சன் உட்காரும்போது வந்து ஒன் லேக் வந்து அந்த சைடும் இன்னொரு லேக் வந்து இந்த சைடும் தான் வச்சுட்டு உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா நீ வந்து ஹையாக இருந்தாலும் அந்த நீ வந்து டாலரேட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி தான் ஒரு மணி நேரம் உட்கார மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் டிஸ்கம்ஃபர்ட். பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் வந்து மிடில் பர்சன் வந்து உட்கார மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ரெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரி வண்டியில் நடுவில் ஒருத்தர் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அவங்களால வந்து முதுகுலையும் வந்து ப்ராப்பராக உட்கார முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மிட் லேயரில் வந்து அவங்க வந்து ஒரு தம் மாதிரி கொடுத்துருக்காங்க எலிவேட்டட் போர்ஷன். ஸோ இப்படி வைக்கும்போது அவங்களால காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் லாங் டேர்ம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கார் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 2 பேருக்கு நான் ட்ராவல் பண்ணுறதா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்குண்டான ஸ்பேஸ் தான் இந்த வண்டியில் அவைலபிளாக ஆகியிருக்கு. இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபிகோ ஆஸ்பியரோட இன்ஜின் பார்க்குறீங்க. 1.5 liter டிடிசி இன்ஜின். இந்த இன்ஜின் தான் வந்து 100 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் லேயர் பார்த்தீங்கன்னா நார்மலான இன்ஜின் லேயர் மட்டும் தான் இருக்குது, இந்த ஒன்றும் சொல்யூஷன்ஸ் ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு இன்ஜின் கவர் கூட இல்லை. யூஸ்வலாக வந்து இங்கே இன்ஜின் கவர் ஒன்று இருக்கும். ஸோ அது ஒன்று தான் வந்து இதில் இல்லாத ஃபேக்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா இன்ஜினோட சவுண்டு எப்படி இருக்குங்கிறது கேட்கலாம். எல்லாரும் அந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, வண்டியை பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். மெயினாக சில ஹைலைட்டான விஷயங்கள், அதாவது ஒரு வண்டி எடுத்தோன்னா கண்டிப்பாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியோட ப்ரோஸ் என்னங்கிறத நான் இனிஷியலாக சொல்லிடுறேன். ப்ரோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வண்டியோட வெல் குவாலிட்டிங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதாவது ஏர் பேக் வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க, ஏபிஎஸ் இருக்குங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து ஹை ஸ்கோர் கொடுப்பேங்க. ஆனால் ஃபார்டு ஒன்று தான் வந்து இனிஷியலிக்கு வந்து 5-star ரேட்டிங்கில் வந்துக்கூடிய காரணம் சொல்லலாம். 5-star ரேட்டிங்கிறது வந்து யூனிவர்சல் லெவலில் இருந்துங்க, பட் இந்தியன் லெவலில் வந்து அட்லீஸ்ட் ஏபிள் டு கெட் 4-star ரேட்டிங்
2015 நான் இப்போ சொல்கிறப்ப டாட்டா வந்துருச்சுங்க சரிங்களா. நான் இந்த வண்டி பொறுத்து நான் சொல்ல வரேன், இதோட ப்ரோவோட சேஃப்டி பற்றி சொல்லலாம். செகண்ட் வந்து இன்ஜினுங்க, இன்ஜின் வந்து ரொம்ப செம பெப்பியான இன்ஜினுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, நல்ல ஆக்சலரேஷன் கொடுக்குது, டர்போ லேக் சுத்தமாக இல்லைங்க. வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கனாவும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு ஓட்டே கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வண்டி ஒரு பக்கா பர்ஃபெக்டான வண்டின்னு சொல்லுவேன். அடுத்தது வந்து மைலேஜ், மைலேஜ் வேணால் சாலிடாக ஒரு 3+ கண்டிப்பாக ஆவரேஜ் கிடைக்குங்க. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கோம்னா கொஞ்சம் ஹைவேவும் ஓட்டுவோம் சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுவோம். ஸோ ஆவரேஜ் வந்து உங்களுக்கு டீசலுக்கு மினிமம் 18 ஏசி கிடைக்குங்க. இதோட ஏசி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்கும் போது இந்த வண்டி கிடைக்கும், ஹைவேல ஓட்டும் போது 25 கிடைக்கும். ஸோ இது வந்து மைலேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட கான்ஸ் செக்ஷன் பார்க்கும்போது செடான் வந்து ஒரு 5-seater தான் அந்த வெஹிக்கிள் சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு இது கம்ஃபர்டபுள் ஃபார் 4-seaterன்னு சொல்லுவேங்க. இது வந்து ஒரு கான். மற்றபடி இந்த வண்டிக்கு பெருசாக ஏதாவது கான் சொல்லணுங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா எதுவும் இல்லைங்க. ஏன்னா ஃபார்ட் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் வந்து இந்த வண்டியிலேருந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆர்டினரி ஒரு சாஃப்ட் ஒரு ஸ்விஃப்ட் டிசையர் எடுத்திங்கன்னா அதுக்குமான சர்வீஸ் காஸ்ட் என்ன வருமோ அதை கம்பேர் பண்ணும்போது விட அதை விட லெஸ் தான் எங்களுக்கு வந்திருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ கான் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 4-seaterாக விட்டுருக்காங்க. யூஸ்வலி யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வண்டியில் நம்ம இந்தியன் வெஹிக்கிள்ஸ் மாதிரி கொஞ்சம் வண்டி வெயிட் கம்மி பண்ணிட்டாங்க, அது மட்டும் ஒரு கான் சொல்லாங்க. மற்றபடி இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ட்ரைவ். நீங்கள் நியூ கார் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை யூஸ்ட் காரில் ஒரு நல்லா நல்லா 100 kilometer ஹை ஸ்பீடெல்லாம் கிடச்சா நல்லா ரேட்டு கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். படிக்கு உங்களுடைய மோகன், பாய்.